Mr. Bully, won't you just see right through me on the dying days when I... பார்க்க போகிறோன்னா ராக்கெட் ஸ்டவ் செய்யறது எப்படின்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு இப்படி கல்லை வச்சுக்கணும், நல்லா கவனிச்சுக்கோங்க, இப்படி தான் வைக்கணும். நம்மளுக்கு இப்போ வந்து இப்போ ஒரு 10 கல் தேவை போதும். நம்ம 10 கல் இருந்தாலே நம்ம அழகாக அடிக்க இது வைக்கணும். இந்த மாதிரி வலை இருந்தால் வாங்குங்க, இல்லைனா வேறு ஏதாச்சும் வைங்க. இந்த மாதிரி வலை கண்டிப்பாக தேவை, கரெக்டாக வச்சுக்கோங்க. இந்த மாதிரி அழகாக வச்சுக்கோங்க. இப்படி வந்துட்டு அழகாக இப்போ வந்து இடையில அந்த மாதிரி வைக்கணும். அதுக்கப்புறம் வரிசையாக அந்த மாதிரி கீழே எப்படி வச்சோமோ அந்த மாதிரி குறுக்கையும் நெடுக்கையுமே வைக்கணும். ஒரு நிமிஷம் கட் பண்ணேன். இப்போ இந்த மாதிரி வச்சுக்கணும். இந்த மாதிரி கேப் இந்த மாதிரி இருக்கணும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி இடையில வைக்கணும். அப்புறம் இப்படி இங்கே பார்த்துக்கோங்க, கரெக்டாக வந்துருக்கும். இப்படி இருந்தால் தான் சமைக்க போகும்போது கீழே உள்ளாது, பார்த்துக்கோங்க. சூப்பராக இருக்குது. இப்போ வந்து நம்ம வந்து ட்ரையல் பார்க்க போகிறோம், வாங்க பார்க்கலாம். இதுக்கு மேலே வந்து நீங்கள் வந்து ஒரு 3 லேயர் வைக்கணும். ஆனால் வந்து எங்கள்கிட்ட செங்கல் தட்டுப்பாடாக இருக்கிறதுனால எங்களுக்கு வந்து இது இல்லை, செங்கல் இல்லாதனால இவ்வளோ உருகாண்டு வச்சுருக்கோம். முள் பக்கத்துலேயே இருக்குது, அங்கே வெளியே இருக்கும். இந்த மாதிரி உடச்சி இந்த கேப் கரெக்டாக இந்த கேப்பில் வைக்கணும், கரெக்டாக வைக்கணும். செங்கல்லேருந்து இது கீழே உள்ளாது, பேலன்ஸ்டாக இருக்கும். ஒழுங்காக வையிலே உள்ள தள்ளி வை. கரெக்டாக வச்சுருப்போம். எவ்வளோ ஆட்டினாலும் சேக் ஆட்டினா சேக் ஆகாது. சூப்பராக வச்சுருப்போம். நல்ல வந்து உள்ள தள்ளி வச்சுருப்போம். இது இந்த கேப் எதுக்குன்னா ஆக்சிஜன் கீழே வந்து சப்ளை போகிறதுக்கு. இதுதான் ஈஸியான மெத்தடு. இதுக்கு 10 கல் மினிமம், 10 கல் மேக்ஸிமம் 36 கல், 31. இந்த சைடில் வந்து இப்படி வச்சுக்கணும். இது வந்து ஆரம்பத்துலேயே காமிச்சிருக்கோம். இது வந்து எதுக்குன்னா அந்த சைடு நான் இதுக்கு வந்து தேவைப்படாது. மேக்ஸிமம் வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குன்னா வந்து இது வந்து உள்ளதாக இன்னும் கொஞ்சம் வந்து கரெக்டாக ஏதாச்சும் தும்பு ஏதாச்சும் இருக்கும். Stop the fire into my skin or light the blaze again that stood alive for ages. அவ்வளோ சுட்டு மண்ணு குளிச்சு பத்தணும்னா அழகாக பிடிக்கும் பாருங்க, எவ்வளோ சூப்பராக பிடிக்குது பாருங்க. இப்போ ஒரு மேலே ஏதாச்சும் பாத்திரம் வச்சு பார்ப்போம். இது மேலே இந்த புகை போகிற வரைக்கும் ரொம்ப அழகாக பிடிச்சிருக்கு பாருங்க. அப்படி ஜம்மு சூப்பராக பிடிக்குது. இதுலேருந்து நல்ல ஆக்சிஜன் வெளியே வரும், பார்த்துக்கோங்க. இது மேல ஏதாச்சும் சட்டி வச்சு பார்ப்போம். இது மேல இப்போ சட்டி வச்சு பார்க்க போறோம். அந்த கருப்பு போற வரைக்கும் எனக்கு போக தெரியும். இதுக்குதான் மண்ணெண்ணெலாம் ஊற்றாம அழகாக எரியுது பாருங்க. மண்ணெண்ணெலாம் ஊற்றிடாதீங்க, ஊற்றுனா வந்து நல்லா வராது, நல்ல ஹீட் ஆகுது. இங்கே தண்ணி வச்சு பார்ப்போம் எவ்வளோ சீக்கிரமாக வந்து ஹீட் ஆகுதுன்னு பார்ப்போம்.
இது வந்து மேலே வச்சோடனே எவ்வளோ அழகாக எரியுதுன்னு பாருங்கள். இந்த ஆக்சிஜன் சூப்பராக எரியும் பார்த்துக்கோங்க. நல்ல உள்ள தள்ளி வச்சுக்கலாம். இங்கே பாருங்கள் கீழேருந்து அந்த கங்கெல்லாம் கீழே உழுது. ஒரு கேமிங் சேனல் வச்சுருக்கோம். அந்த சேனலை வந்து பாருங்கள், கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் லிங்க்கு, அதை தொட்டு பாருங்கள். யாராச்சும் ஃப்ரீ ஃபயர் லவ்வர் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக போய் பார்க்க வேண்டிய சேனல். அதான் ஒரு 100 வீடியோ கிட்டே போட்டுட்டோம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் அமுக்கிக்கோங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். கண்டினியூவாக பாருங்கள், இடையில ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு அப்போ தான் வந்து நல்ல புரியும் இந்த கான்செப்ட். கீழே பார்த்துக்கோங்க கங்கா கடைசி.
நாங்கள் ஒரு ட்ரையல் தான் பண்ணியிருக்கோம். நீங்கள் இதில் சிக்கன் பண்ணலாம், செம்மையாக வேகும், சூப்பராக வேகும். இதில் வந்து கரும் புகையே வராது. ஆனால் எங்களுக்கு வந்துட்டு இப்போவே நீங்கள் பார்க்கலாம் அந்த சைட்லலாம் கொதிப்பு வந்துட்டு. நீங்கள் பாருங்கள், செம்மையாக வந்திருக்கு, சூப்பராக வந்திருக்கு. பபுள்ஸ்லாம் வர ஆரம்பிச்சிட்டு நான் இது இன்னொரு கொதிச்ச வீடியோ போட்டிருக்கேன், நல்லா கலக்கலன்னு கொதிச்சுட்டு இருந்தப்போ போட்டது. இங்கே பாருங்கள், பபுள்ஸாக வர ஆரம்பிச்சிட்டு, எனக்கு இங்கே வேக்க ஆரம்பிச்சிட்டு. ஓ மை காட், நம்மளா வை. சூப்பராக வந்திருக்கு, செம்மையாக வந்து ஒரு 10 நிமிஷம் தான், 10 நிமிஷத்துல கொதிக்க ஆரம்பிச்சிட்டு. நீங்களே வந்து எதுவுமே வந்து நான் கட்டே பண்ண அப்படி லைனாக எடுத்திருக்கேன். நீங்களே பாருங்கள், இது லைனில் தான் எடுத்திருக்கேன், 10 நிமிஷம் தான். அதுக்கு மேலே 1 செகண்ட் கூட எடுக்கல, நல்லா கொதிச்சு வந்திருக்கு, சூப்பராக வந்திருக்கு. நீங்கள் இதில் கறியை வந்து நல்லா வந்து குக் பண்ணலாம், சூப்பராக வரும். வேறுங்க கொதிப்பு வந்துட்டு. இது பேர் தான் ராக்கெட் ஸ்டவ். கொதிப்பு வந்துட்டு, இல்லை அணைச்சிடாத, இன்னும் அவ்வளோ நடுவில் கொதிப்பு வந்துட்டு. பேப்பர் போதுமா கேட்டேன், பேப்பர் பேப்பர் போடு போடு போடு, 2-3 போடு, இல்லை 2 போடு, இல்லை அணைஞ்சிட்டல கங்குலாம், இல்லை ஆமாப்பில அதுக்கு தான் போடு போட்டுங்கண்ணே, இல்லை கங்கு அணைஞ்சாலும் இது அணையாது பாரு. பேப்பர் பேப்பர் ஐடிலாம் யூஸே பண்ணக்கூடாது, நாங்கள் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம், கவனிச்சுக்கோங்க. சைடில் சைடில் வைக்காத மாப்பில், ஸ்ட்ரெயிட்டாக வைக்கல, நடுவில் ஏற்றி போதுமா, இன்னும் 2 நிமிஷம் அது எரிய விடு. ட்ரெஸ் பேஜை கிழிச்சு வை, நல்லா நடுவில் ஏற்று, நடு கொஞ்சம் இந்த சைடு நடு ஏற்று. ஆ சோறாக்கன்னா இதில் ஈஸியாக ஒரு 5 நிமிஷத்தில் ஆக்கிடலாம், அவ்வளோ ஸ்பீடாக எரியும். எவ்வளோ கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குது, கொதிக்கிறது தெரியுது அவங்களுக்கு. நான் போதுக்கு இதை எடுத்துரு, இதை எடுத்துரு, இதை எடுத்துருவோம். சரி, இதோட இந்த வீடியோ முடிஞ்சிடுச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.